சார், நீங்க ப்ரொஃபசர் கிருஷ்ணமூர்த்தி தானே? நீங்க யாரு? நான் செல்வமணி சார், யூனிவர்சிட்டியில உங்க ஓல்ட் ஸ்டூடெண்ட். ஓ, என்ன சார் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? I am not wasting the time. I am observing the roads. புரியலையே சார். இந்த ரோட்ல எத்தனையோ ஆக்சிடென்ட் நடக்குது. அதை பத்தி நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆக்சிடென்ட்ஸ்லாம் கோயின்சிடென்ஸ் தானே சார்? இல்லை, இந்த உலகத்தில் எதுவும் கோயின்சிடென்ஸ் இல்லை. எல்லா விபத்துகளுக்கும் ஒரு கணக்கு இருக்கு. சரி சார், டைம் ஆகும், நான் கிளம்புறேன். கிருஷ்ணமூர்த்தி சார், டிஸ்டர்ப் பண்ணாதே. டென், நைன், எயிட், செவன், சிக்ஸ், ஃபைவ், ஃபோர், த்ரீ, டூ, ஒன். என்ன சார் நீங்க சொல்லி ஆக்சிடென்ட் நடந்துருச்சு? நான் சொல்லி ஆக்சிடென்ட் நடக்கலையே, நடக்க இருந்த ஆக்சிடென்ட் பத்தி நான் சொன்னேன். ஆனா அது எப்படி சார் முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சது? நியூட்டன் முன்னாடி வந்தானா, ஆப்பிள் மரம் முன்னாடி வந்ததா? ஆப்பிள் மரம் தான் சார். ஆப்பிள் விழுந்துட்டே இருக்கும், அதை பத்தி நியூட்டன் ஃபார்முலா போட்டான். அதே மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் நடந்துட்டே இருக்கும், அதை பார்த்து நான் ஃபார்முலா போட்டுட்டு இருக்கேன். நீங்க சொல்றது ரொம்ப பெக்யூலரா இருக்கே சார். டைம் ஆப், நான் கிளம்புறேன். சார் சார், நம்ம திரும்ப மீட் பண்ணலாமா? ஓகே, மீட் பண்ணலாம், பட் அப்பாயின்மெண்ட் வாங்கணும். ஓகே, மனுஷ உருவானதே ஒரு கேல்குலேஷன் தான். பஞ்சபூதங்கள் சேர்ந்த உடம்பு, ரெண்டு கை, ரெண்டு காலு, ஒரு தலை, அஞ்சு முகத்திலே, அஞ்சு ஹோல்ஸ், அஞ்சு விரல், எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா இருக்குல்ல? லியோனார்டோ டா வின்சி பெயிண்டிங்ஸ் எல்லாம் கோல்டன் ரேஷியோல தான் இருக்கும். 1:1.618. இதுதான் நம்ம ஆளுங்க எல்லாம் 8 ஜான் உடம்புன்னு சொன்னாங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, மனுஷ சாகிறதுக்கு 10 செகண்ட் முன்னாடி எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் தெரியும். நீங்க சொல்ற மேத்தமேட்டிக்கல் விஷயம் எல்லாமே ரொம்ப பிரமிப்பா இருக்கு சார். ஓ, நீங்க ஒரு கிரேட் இன்வென்டர் சார். ஐ ஹவ் நாட் இன்வென்டட் எனி திங், ஐ ஆம் ஓன்லி டிஸ்கவரிங். உனக்கு தெரியுமா, டைம் டிஸ்டன்ஸ் ரெண்டும் பேரலல் லைன்ஸ், ரெண்டுக்கும் நடக்கிற கிளாஷ் தான் ஆக்சிடென்ட். புரியலையே சார். இந்த இடத்துல காலையில ஒரு சைக்கிள் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அப்படி என்ன, இங்கே இருந்து 2582 meters தள்ளி ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போறது, அது எக்ஸாக்டா சேப்பாக் ஸ்டேடியம் கிட்ட நடக்க போகுது. அங்கே இன்னும் 57 minutes நடக்க போகுது, அது
இந்த இடம்தான். ஆக்சிடென்ட் நடக்கிறது முன்னாடி தெரிஞ்சா அதை தடுக்கலாமே சார். தடுக்க முடியாது. என்னோட தியரி முடிச்சதா தடுக்க முடியும். உனக்கு என்னோட தியரி தெரியுமா? என்னோட ஃபார்முலா அப்ளை பண்ணி இந்த உலகத்தில் எந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை தடுக்க நான் முயற்சி பண்றேன். விபத்தில்லாத மரணம். நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போகுது, என்னால் ஏத்துக்க முடியல சார். நான் அந்த ஆக்சிடென்ட்டை தடுக்கிறேன். நான் 10 வருஷமா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். என் லைஃப்பில் 4,568 ஆக்சிடென்ட்ஸ் பார்த்துருக்கிறேன். அதில் 564 பீப்புள் இறந்து போயிருக்காங்க. என் ரிசர்ச் நான் கம்ப்ளீட் பண்ணி ரிசல்ட் என்னன்னு கண்டுபிடிச்சாதான் இந்த ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் தடுக்க முடியும். இல்லைன்னா முடியாது. சாரி, டைம் அப். எனக்கு டைம் இல்லை. ஆ, நான் கிளம்புறேன். ஏய், ஒருவேளை உன்னால இந்த ஆக்சிடென்ட்டை தடுக்க முடிஞ்சா நீ என்ன வந்து பாக்குறியா? ஓகே, பாய். இன்னும் 1 நிமிஷம்தான் இருக்கு. இங்க ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போகுது. எப்படியாவது தடுக்கணும். என்ன பண்றது? யாருக்கு நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த இடம்தான். எப்படி நடக்க போகுது? எப்படி தடுக்க போகிற? தடுத்தே ஆகணும். கண்டிப்பாக தடுக்கணும்.